வெல்கம் டு ட்ரீம் சமையல். இன்னைக்கு வந்து வெஜிடபிள் கடாய் கிரேவி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்லாம் சொல்ல போகிறேன். ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ப்ராட் பீன்ஸ், கேரட், தக்காளி, ஃப்ரெஞ்ச் பீன்ஸ், அப்புறம் கேப்சிகம், மூணு வகையான கேப்சிகம் வச்சுருக்கேன். அப்புறம் கார்ன், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன், சால்ட் 1/2 டீஸ்பூன், மஞ்சப்பொடி 1/2 டீஸ்பூன், காரப்பொடி 1 டேபிள் ஸ்பூன். இதுக்கு ட்ரை இன்கிரீடியன்ஸ்க்கு வந்து தனியா, பட்டை, லவங்கம், 2 காஞ்ச மிளகாய், சீரகம், மிளகு. இதெல்லாம் வெறும் மாநில வறுத்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ ஒரு கடாயில் வந்து ட்ரை இன்கிரீடியன்ஸில் சீரகம் 1 டேபிள் ஸ்பூன் போடுறேன், பட்டை வந்து சிறிதளவு, 2 காஞ்ச மிளகாய். நீங்கள் வந்து காஷ்மீர் மிளகாவும் இருக்கும், அதுவும் போட்டுக்கலாம், கலர் உங்களுக்கு கொடுக்கும். அப்புறம் மிளகு கொஞ்சம், லவங்கம், அப்புறம் முழு தனியா 1 டேபிள் ஸ்பூன். இதெல்லாம் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி மிக்சியில் கொரகொரப்பாக நம்ம அரைச்சிக்கணும் இந்த ரோஸ்ட் மட்டும். இப்போ வந்து வெறும் வாணையில் வந்து நம்ம இதெல்லாம் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ஆற வச்சு மிக்சி ஜாரில் வந்து பொடி பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து லாஸ்ட்டில் தான் சேர்க்க போகிறோம் இந்த கிரேவிக்கு, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆயினவனே ஒரு பிளேட்டில் வந்து நம்ம கொட்டிக்கலாம். நல்லா ப்ரௌன், லைட் ப்ரௌன் வந்தவனே கேஸில் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பிளேட்டில் கொட்டிக்கலாம். அதுக்கப்புறம் ஆறினவனே மிக்சி ஜாரில் பொடி பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ நம்ம வெங்காயம் ஃபஸ்ட்டு வதக்க போகிறோம். இப்போ இந்த வெங்காயம் சீக்கிரம் வதக்கிறதுக்கு நான் லைட்டாக உப்பு போடுறேன், ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போடுறேன். இப்போ நல்லா சீக்கிரம் உங்களுக்கு வதங்கிடும் வெங்காயம், நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வதக்குங்க. அப்போ தான் கிரேவி நல்லா உங்களுக்கு கலர் கொடுக்கும். ஏன்னா நான் இது கலர்லாம் போடல, அதேமாரி காஷ்மீர் மிளகாத்தூள் இருந்துன்னா போட்டால் உங்களுக்கு கலர் கொடுக்கும். இப்போ நான் அதுவும் நான் போடல, நான் ஆர்டினரியாக இருக்கிற ரெட் சில்லி பவுடர் தான் நான் போடுறேன். வெங்காயம் நல்லா வதங்கின வேணும். இப்போ ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு தக்காளியை, இப்போ நான் அதில் வெங்காயத்தில் போடுறேன். உங்களுக்கு காய், என்ன வெஜிடபிள்ஸ், உங்களுக்கு சப்பாத்திக்கு இந்தமாரி கிரேவினால் நல்லது, எல்லா வெஜிடபிள்ஸும் உங்களுக்கு சேர்ந்துருக்கும் உடம்புக்கு, அதெல்லாம் ரொம்ப நல்லது. நல்லா தக்காளி நல்லா குழையிற அளவுக்கு நல்லா வந்தோன்னா கிரேவி நல்லா கொடுக்கும் உங்களுக்கு. இப்போ வெங்காயத்தக்காளி நல்லா வதங்கின வேணே இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் வந்து இப்போ நான் போடுறேன். அதையும் போட்டு நல்லா இப்போ வதக்கணும். வெங்காயத்தக்காளி நல்லா வதங்கின வேணே இப்போ நான் ஒரு காயாக போட்டு நான் வதக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து கேரட் போடுறேன். கேரட் போட்டு லைட்டாக வதக்கிட்டவனே நம்ம பீன்ஸ், ஏன்னா இந்த பீன்ஸும் கேரட்டும் கொஞ்சம் வேகணும். கேப்சிகம் லாஸ்ட்டில் போட்டால் கூட வதங்கிடும், ஆனால் பீன்ஸும் கேரட்டும் கொஞ்சம் இது மாதிரி ஹார்டாக இருக்கும், ஹார்ட் இருக்கு காய்கறி, அதனால் இப்போ வந்து கொஞ்சம் வதங்கினவனே இப்போ பீன்ஸ், இப்போ கேரட் நல்லா வதங்கினவனே இப்போ பீன்ஸ் போடுறேன். கேரட் நல்லா வதக்கிட்ட வேணே இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்க கொடமிளகா, கார்ன் வந்து இது வந்து அமெரிக்கன் கார்ன், இது ஸ்வீட் கார்னு, அப்புறம் ப்ராட் பீன்ஸ், இது மாதிரி பெருசு பெருசாக இருக்குது இந்த பீன்ஸ். நம்ம ஊரில் வந்து டபுள் பீன்ஸ் விற்பாங்க, இங்கே வந்து ப்ராட் பீன்ஸ், இதுங்க ஒரு பீன்ஸ் வகையில் ஒன்று சேர்ந்துருது. கால் டீஸ்பூன் வந்து மஞ்சப்பொடி போடுறேன். அப்புறமா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து வெறும் மிளகாத்தூள் மட்டும் போடுறேன். இப்போது இதையும் நல்லா சேர்த்து வதக்கணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த காயில் முதல்ல குக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் வறுத்தோம்னா அது பொடி பண்ணி லாஸ்ட்டில் இறக்கிறதுக்கு முன்னாடி போட்டுடலாம்.
இப்போ கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றுறேன். இந்த காயெல்லாம் நல்லா வேகத்துக்கு இது மூடி போட்டு இப்போ வேக வைக்கலாம். அப்புறம் சால்ட்டு, தேவையான அளவு சால்ட்டு, இந்த காய்க்கு தேவையான அளவு இப்போ நான் உப்பு போடுறேன். இது பாருங்க, இதுமாரி நல்லா பொடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ இந்த காய் நல்லா பாதி வெந்துச்சு, காய் நல்லா பாதி வெந்துச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம வறுத்து வச்சிருந்த பொடியை வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ ஒரு டேபிள் ஸ்பூன்லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் போடலாம். பாருங்கள் காயில் நல்லா வெந்துச்சு. இப்போ நான் வந்து கொஞ்சோண்டு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் போடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது உங்கள் டேஸ்ட் நல்லா க்ரீமியாக இருக்கும், அதுக்கோசம் நான் தயிர் போடுறேன். நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீமும் போடலாம். நீங்கள் வெங்காயம் வந்து வதக்கிட்டு அரைச்சிட்டு கூட போடலாம், இன்னும் உங்களுக்கு திக்காக வரும் இந்த கிரேவி. அப்படியே உங்களுக்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.